நல்லதை செய்வோம் நல்லதை மட்டும் செய்வோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சிம்ம ராசியில் பிறந்த பெண்களின் குணம் காதல் திருமணப் பொருத்தம் வேலை ஆகியவை எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிகளில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடியது சிம்மம் சிங்கத்தை அடையாளமாக கொண்ட ராசி சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் ஆவார் சிம்ம ராசியில் மகம் பூரம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரத்தின் முதலாம் பாதமும் அடங்கியுள்ளன சிம்ம ராசியானது புருஷனின் இதயத்தை குறிப்பிடும் இரண்டாவது ஸ்திர ராசியாகும் சிம்ம ராசிக்கு பகலில்தான் வலு அதிகம் மேஷம் கடகம் வெறிச்சிகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகள் சிம்ம ராசிக்கு நட்பு ராசிகளாக விளங்குகின்றன சிம்ம ராசியின் அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் என்பதால் சகல சுகங்களுடன் ராஜபோகத்துடன் இருக்கவே விரும்புவார்கள் சிம்ம ராசியில் பிறந்த பெண்களின் பொதுவான உடல் அமைப்பு சிம்ம ராசி பெண் நடுத்தர உயரமும் பிரகாசமான முகமும் கொண்டவள் சிரித்த முகமாக தோன்றுவாள் முகத்தில் ஒரு புன்னகை இருப்பது போல தோன்றும் அவளும் அவளை சுற்றியுள்ள இடமும் எப்போதும் சுத்தமாக இருக்கும் இயன்றவரை கலையழகுடன் வைத்திருப்பாள் ஏழையோ பணக்காரியோ மற்றவர் பார்த்து ஆஹா என்று வியக்கும் வகையில் அவளது உடை இருக்கும் கண்ணியமாக உடை உடுத்துவாள் கவர்ச்சியாக ஆபாசமாக உடை உடுத்த மாட்டாள் தன் உடம்பு மீது அவளுக்கு தனி கர்வம் இருக்கும் அதை காட்சி பொருளாக்க விரும்ப மாட்டாள் உடுப்பு செருப்பு கைப்பை கடிகாரம் என்று எல்லாவற்றிலும் தனிக்கவனம் செலுத்துவாள் சிம்ம ராசி பெண்ணுக்கு அழகுணர்ச்சி அதிகம் அதனால் வசதிக்கு ஏற்ப தன்னை அழகுபடுத்துவதில் அக்கறையும் செலவும் செய்வாள் எந்த இடத்திலும் அசையாமல் பதறாமல் நடந்து வருவாள் அவள் அருகில் இடியே விழுந்தாலும் கலங்க மாட்டாள் ஏன் என்ன என்று பிறகு விசாரித்து தெரிந்து கொள்வாள் அகம்பாவி அகங்காரம் பிடித்தவள் என்று கருதலாம் அப்படியல்ல தன்னம்பிக்கை மிகுந்தவள் மனத்துணிவு அதிகம் முடிவுகள் எடுப்பதில் உறுதியாக இருப்பாள் கல்வியறிவும் கேள்வி ஞானமும் உடையவள் எந்தத் துறையில் இருந்தாலும் தானே உயர் அதிகாரியாக இருக்க வேண்டும் என்று கடுமையாக உழைப்பாள் மற்றவர்களை செம்மையாக வழிநடத்தும் தலைமை பண்பு உடையவள் அன்பும் கண்டிப்பும் உடையவள் அறிவுரை சொல்வது இவளுக்கு பிடிக்காது வீரம் தைரியம் ஆகியவற்றிற்கு பெயர் போனவர்கள் சிம்ம ராசிக்கார பெண்கள் அன்பு மரியாதை தெய்வ பக்தி என அனைத்தும் நிறைந்தவர்கள் சிம்ம ராசி பெண்கள் யாரையும் எளிதில் நம்பி விடும் குணம் கொண்டவர்கள் இவர்கள் முன் கோபக்காரர்கள் என்றாலும் காரணம் இல்லாமல் எதற்கும் கோபப்படமாட்டார்கள் யாராவது புகழ்ந்து பேசினால் அதற்கு உடனடியாக மயங்கி விடக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வீண் சண்டைக்குப் போக மாட்டார்கள் அதே சமயம் வந்த சண்டையையும் விடமாட்டார்கள் சிம்ம ராசிக்கென்று பொதுவாக இருக்கும் குணங்கள் சிம்ம ராசி பெண்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் சிம்ம ராசிப் பெண்களுக்கு தனித்துவமான சில குணங்கள் இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக சொல்ல தயங்க மாட்டார்கள் அவர்களின் கருத்துக்கள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என அதிகம் விரும்பக்கூடியவர்கள் எதையும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தால் கூட இவர்களால் அதை சொல்லாமல் இருக்க முடியாது நிறைய ஆலோசனை அறிவுரை வழங்கக்கூடியவர்கள் தனது வாழ்க்கை துணையின் போக்கை சிறப்பாக மாற்ற வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள் இவர்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் காணப்படும் சிம்ம ராசி பெண்கள் எதையும் சாதிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள் இவர்களின் தன்னம்பிக்கை மற்றவர்களை திகைக்க வைக்கும் அளவிற்கு இருக்கும் எதிரிகளால் ஏற்படும் தடைகளை முறியடிக்க தெரிந்தவர்கள் ஆளுமை பண்பு கொண்ட இவர்கள் சிங்கம் போல் இருக்க விரும்புபவர்கள் இவர்கள் பேச்சை யாராவது மீறும் போது சர்வாதிகாரியாகவும் மாறக்கூடியவர்கள் சிம்ம ராசி பெண்களை யாராவது அறிவுரை சொல்லி அடக்க நினைத்தால் அது மட்டும் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சிம்ம ராசி பெண் உயர்வானவர்களை மட்டுமே மதிப்பாள் ரசிப்பாள் போற்றுவாள் பெரும்பாலும் சிம்ம ராசி பெண் தன் தந்தை அல்லது கணவன் இனிஷியல் அல்லது பெயரை தன் பெயருடன் கொள்ள விரும்புவதில்லை இவள் தனித்தேங்கும் ஆற்றல் படைத்தவள் யாருடைய தயவும் இவளுக்கு தேவையே இல்லை இவளை பலவீனமான பெண்பால் என்று கருதுவது அவளுக்கு பிடிக்காது இவள் வலிமையானவள் செயல்திறம் மிக்கவள் அறிவானவள் என்று போற்ற வேண்டும் என விரும்புவாள் சிம்ம ராசி பெண்ணிடம் பேசுவோர் ஒரு முறைக்கு இரண்டு முறை எதையும் சொல்லக்கூடாது நான் என்ன செவிடா என்று செவிட்டில் அரைந்த மாதிரி கேட்பாள் கோடு போட்டால் ரோடு போடும் திறமை கொண்டவள் எங்காவது பொது இடத்தில் பலர் முன்னிலையில் பேச வேண்டும் என்றால் நிறைய தகவல்கள் சேகரித்து படித்து தன்னை தயார்படுத்திக் கொண்டு வருவாள் இவள் உரையை கேட்டவர்கள் இவளுக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமா இவளை படிக்காதவள் என்று அல்லவா நினைத்தோம் என்று வியந்து பிறகு பணிந்து போவார்கள் போட்டி என்று வந்துவிட்டால் வீழ்த்தி விடுவாள் பாசம் என்று வந்துவிட்டால் மடியில் வந்து பூனைக்குட்டி போல சுருண்டு படுத்து கொள்வாள் அவள் கொஞ்சுகிறாள் என்பதற்காக யாரும் மிஞ்சக்கூடாது மிஞ்சினால் பிராண்டி விடுவாள் தண்டிப்பதில் காளி ஆதரிப்பதில் தேவி தாய்ப்பாசம் மிக்கவள் சகோதர சகோதரிகளிடம் அன்பும் ஆதரவும் காட்டுவாள் வீட்டில் இருப்பதிலேயே சிறந்தது தனக்குத தான் தரப்பட வேண்டும் என்று நினைப்பாள் இப்பெண் கலகலப்பாக இருக்க மாட்டாள் அதனால் தோழர் தோழிகள் அதிகம் இருக்காது தரமான தான் சிரிப்பாள் அதுவும் வாயை மூடிக்கொண்டு அளவாக சிரிப்பாள் சத்தம் வெளியே கேட்காது சிரிக்கும் போது தன்னை யாரும் கவனிக்கிறார்களா என்று திரும்பி திரும்பி பார்த்து கொள்வாள் நண்பர்களுக்கு உதவும் குணம் உடையவள் சிம்ம ராசியில் பிறந்த பெண்களின் காதல் மற்றும் திருமணம் பற்றி பார்க்கும்போது சிம்ம ராசியில் பிறந்த பெண்களின் காதல் மிகவும் மகத்துவமானதாக இருக்கும் இவர்கள் காதலிப்பதையும் காதலிக்கப்படுவதையும் மிகவும் விரும்பக்கூடியவர்கள் காதலிக்க விரும்பினாலும் அவர்களின் துணை முதலில் முன்னெடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கக் கூடியவர்கள் தங்களின் துணையை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்வார்கள் அவருக்காக அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் யாரை வேண்டுமானாலும் தன் பக்கம் ஈர்த்து அவர்களை தனது கட்டுப்பாட்டில் வைக்க விரும்புவார்கள் சிம்ம ராசி பெண் தன்னை கவனிக்கும் ஆண்களின் அனைவரின் பெயரையும் கதைகளையும் குறித்து வைத்திருப்பாள் அதைச் சொல்லி பெருமைப்பட மாட்டாள் ஆனால் தான் புறக்கணித்ததை கர்வமாக நினைப்பாள் அவளை அடையும் தகுதி அவர்களுக்கு இல்லை என்று கருதுவாள் அனைத்திலும் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும் ஆணை தான் விரும்புவாள் தன்னிடம் பணிந்து போகும் ஆணை அவள் விரும்புவதில்லை தன்னை அதிகாரம் செய்யும் ஆணையும் அவள் விரும்ப மாட்டாள் தன்னை மதித்து தன்னை உயர்த்தும் ஆணை மட்டுமே விரும்புவாள் மணப்பாள் குடித்தனம் நடத்துவாள் பிறரிடம் அம்மா என்று தன்னை மரியாதையுடன் குறிப்பிட்டு பேச வேண்டும் அவள் இவள் என்று பேசுவதோ விளையாட்டாக கேலி கிண்டல் செய்வதோ இவளுக்கு பிடிக்காது மச்சான் கொழுந்தன்மார் கேலி செய்வதும் பிடிக்காது எனவே கூட்டு குடும்பம் இவளுக்கு சரிப்பட்டு வராது அப்படியே இருந்தால் இவளே அந்த குடும்பத்தின் அச்சாணியாக இருப்பாள் எல்லோரும் இவளை தெய்வமாக மதிப்பார்கள் கணவன் மீது மிகுந்த அன்பும் ஆதிக்கமும் கொண்டிருப்பாள் சிம்ம ராசி பெண்களை மணக்கும் கணவன்மார் பாக்கியவான்கள் அவர்களுக்காக இவள் சிந்திப்பால் செயல்படுவாள் தாய்ப்போல பார்த்துக்கொள்வாள் தன் கணவனின் அந்தஸ்தை உயர்த்துவதில் குறிக்கோளுடன் செயல்படுவாள் தன்னை அவன் காதலித்தான் இவன் காதலித்தான் என்று சொல்லும்போது கணவன்மார் காதில் வாங்கி கொள்ளாமல் அவர்களை எல்லாம் பிடிக்காமல் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு தன்னை தேர்வு செய்ததற்காக பெருமை கொள்ள வேண்டும் அதுவே அவள் அவ்வாறு பேசுவதன் நோக்கம் அவளுடைய செலக்ஷன் எல்லாமே உயர் தரம் என்பதை மறக்கலாகாது பசசவனஸ்தத கா என்று சொல்லலாம் அவளன்றி ஓர் அணுவும் அசையக்கூடாது இதில் இம்மியளவு பிசகினாலும் விவாகரத்து தான் திரஸ் செலெக்ஷன் செய்தாலும் அவள் விருப்பம்தான் ஆனால் இருப்பதிலே மிகச் சிறந்த வண்ணம் டிசைன் துணியின் தரம் ஃபேஷன் என்று பார்த்து பார்த்து செலக்ட் செய்வாள் எனவே அவளது முடிவுக்கே விட்டுவிடுவது தான் உத்தமம் அவளது கணவன் என்ற அந்தஸ்து குறையாமல் இருக்கும்படி தரமாக செலக்ட் செய்வாள் சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமணப் பொருத்தம் உள்ள ராசிகள் சிம்மம் நெருப்பு ராசியாகும் இதனால் மற்ற நெருப்பு ராசிகளான தனுசு மேஷம் மற்ற சிம்ம ராசிக்காரர்களுடன் இவர்களின் பொருத்தம் சிறப்பானதாக இருக்கும் அதேபோல் காற்று ராசிகளான துலாம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்கள் இவர்களுக்கு மிகச் சிறந்த துணையாக இருப்பார்கள் அதே சமயம் நீர் ராசியான கும்பம் மீனம் ஆகியவை சிம்மத்திற்கு எதிரானதாகும் நீர் மற்றும் நிலத்திற்கு உரிய ராசிகளுடன் சிம்ம ராசி பெண்களுக்கு திருமண பந்தம் ஏற்படும் போது மிகவும் அர்ப்பணிப்பு நெருக்கம் நிறைந்ததாக இருக்கும் விருச்சிகம் மற்றும் ரிஷப ராசிக்காரர்களுடன் இவர்களின் உறவு மிகவும் சவாலானதாக இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்த பெண்களின் குழந்தை செல்வங்களை பற்றி பார்க்கும்போது சிம்ம ராசி பெண் அதிகம் பிள்ளை பெறுவதில்லை ஆனால் இருக்கும் ஒரு பிள்ளைக்கு பத்து பிள்ளைகள் அளவுக்கு செலவு செய்வாள் செல்லம் கொடுப்பாள் செலக்ஷன் செய்வாள் சிங்கக்குட்டி என்று சொல்லும்படி எல்லோரும் வியக்கும் வண்ணம் தன் குழந்தையை வைத்திருப்பாள் அழகுணர்ச்சி மிக்கவள் மேட்ச் மேட்சாக பிள்ளையின் ட்ரெஸ்ஸை பார்த்து வாங்கி அலங்காரம் செய்வாள் படிப்பிலும் உயர்வான படிப்பு வேலையிலும் அதிகாரமும் அந்தஸ்தும் மிகுந்த வேலை திருமண மண்டபம் செலக்ட் செய்யும் போதும் அதுவா என்று மூக்கில் விரல் வைக்கும் அளவுக்கு இருப்பதில் பெஸ்ட் என்று தன் பிள்ளைகளுக்கு செய்வாள் கண்டிப்பானவளும் தான் கௌரவத்துக்கு குறைவான செயலில் பிள்ளை ஈடுபட்டால் மன்னிக்க மாட்டாள் தோலை உரித்து உப்பை தடவி விடுவாள் தண்டனை கொடுப்பதில் தன்மானம் காப்பதில் இரக்கம் இல்லாதவள் தன் தகுதிக்கு குறைவானவர்களிடம் பேசுவதை அவள் விரும்புவதில்லை உதவி செய்வாள் ஆனால் உறவாட மாட்டாள் தனது பிள்ளைகளும் அவர்களுடன் நட்பு பாராட்டக்கூடாது அன்பு காட்டலாம் சிம்ம ராசியில் பிறந்த பெண்களின் தொழில் மற்றும் வேலை சிம்ம ராசி பெண்கள் ஆட்சி அதிகாரத்தை விரும்பக்கூடியவர்கள் அனைவரையும் எளிதில் கவரக்கூடியவர்கள் என்பதால் இவர்களுக்கு பிரச்சனை குறைவாகவே இருக்கும் இதனால் நிர்வாகம் செலுத்தும் பணி சட்ட சேவை கலை கட்டிடக்கலை வடிவமைப்பு ரியல் எஸ்டேட் பொழுதுபோக்கு கல்வி ஆகிய துறை சார்ந்த பணிகள் இவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் தொழில் செய்யும் இடத்தில் சிம்ம ராசி பெண் தனக்காக எந்த சலுகையும் எதிர்பார்க்க மாட்டாள் ஒரு பெண் என்று பாராமல் என்ற வாசகம் அவள் வாயில் வராது ஆண்களுடன் உயர் பதவிகளுக்கு போட்டி போடுவாள் செய்யும் வேலையில் அதிகாரத்துடன் செயல்படுவாள் நிறுவனத்தை முதல் நிலைக்கு கொண்டு வருவாள் மாட்டை ஆடிக் கரப்பதும் கறப்பதும் இவளிடம் இருக்காது செய் அல்லது செத்துமடி என்ற மந்திரம் தான் சொன்ன வேலையை சிறப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிப்பவர்கள் எதிர்பார்க்காத அளவு பரிசும் அன்பளிப்பும் பதவி உயர்வும் பெறுவர் திறன் தான் அவள் எதிர்பார்க்கும் ஒரே தகுதி சிம்மம் ராசியில் பிறந்த பெண்களின் இல்வாழ்க்கை பற்றி பார்க்கும் போது சிம்ம ராசிப் பெண்கள் எப்போதும் தங்களின் உடல் அழகை விரும்பக்கூடியவர்கள் பாதுகாப்பு இன்மை மற்றும் அச்சுறுத்தல் உணர்வுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் சிம்ம ராசி பெண்கள் ரொமாண்டிக்கானவர்கள் என்பதால் பாலியல் உறவில் புதுவிதமான அணுகுமுறைகளை விரும்பக்கூடியவர்கள் இவர்களின் கடந்த கால உறவுகள் இவர்களை காயப்படுத்தி இருந்தாலும் அல்லது அவமதித்து இருந்தாலும் தற்போதுள்ள உறவிடம் சிறப்பான அன்பை தரக்கூடியவர்கள் இவர்கள்